वेलकम टू साल्ट एंड पेपर किचन इनकी पाती ब्रिंजी राइस एप्डी पाकल फर्स्ट और स्पून मंजुपुरी अदक पाती मूणु पच मिग अदक पाती स्पून मिगूल अदक मूणु स्पून मल तू अदक पाती रेल नेडी पड़ी वो अदक मुरी ना वो फैन पेस्टा रेडी पड़ी वे अब வெங்காயம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதினா ஒரு கை புதினா நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மூணு பிரெட்டை எடுத்து நான் என்ன பண்ணேன் நெய்யில வந்து மூணு பிரெட் ஸ்லைஸ் நான் என்ன பண்ணேன்னா நெய்யில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறு கட் பண்ணி போட்டு நெய்யில வடக்கி நான் ரெடியே எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கு அப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸ்லைஸா அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நாங்க வீட்லயே ரெடி பண்ணோம் இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய நாங்க இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இது நீங்க வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கனா உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் நான் வெஜ் இது ஐட்டम्स எல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் போட்டுலாம் ஈஸியா இருக்கும் இது நான் வந்து இது பிரியாணி அதுக்குலாம் நீங்க போட்டுலாம் இப்போ நான் அடுத்த வீடியோல நான் எப்படி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணனும் நான் சொல்லிறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் ரைஸ் எடுத்து நான் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து தனியாக தண்ணியில் வடித்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த இன்றைக்கி லாக்டவுனால் எங்களால் வெளியில் போய் கடைக்கு போய் வாங்க முடியாது ஸோ எங்கள் வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ்லேயே நான் சரி உங்களால் வீட்டில் இருந்துச்சு பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிரிஞ்சி இலை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க அடுத்தது நம்ம வந்து எப்படி செய்த மெட்டரை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குக்கர்லலாம் சமைக்க போகிறோம் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு குழிக்கருந்தி நெய் சொன்னேன்ல அதை நீங்கள் அப்படியே இது குக்கரில் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் ஒரு நாலு பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க இப்போ நெய் சூடாயிடுச்சு நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இது ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் வணங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து பச்சை மிளகாய் வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மீடியம் சைஸ் மூணு தக்காளி நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை இதில் போட்டுருக்கோங்க நல்லா வணக்கட்டும் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடினாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க இப்போ நம்ம கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த கீ பார்த்திங்கன்னா அப்படியே ரைஸ் நல்லா தெரியணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தாளிக்கிறப்போ கீ ஊற்றணும் அது வந்து நல்லா வந்து ரைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கீயாக தெரியணும் அந்த தெரியுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த கப்பில் தான் நான் அரிசி போட்டேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரைஸ் கலரி விட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுறீங்களோ போட்டுக்கோங்க நல்லா உப்பு போட்டு நான் கலக்கிட்டேன் உப்பு காரம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பியூரி ரெடி பண்ணி வச்சல அது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வியூவர்ஸ் வெரி வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் இது வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் செம ஸ்மெல்லாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் போடாமல் மூறி வச்சுருங்க வெயிட் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக்கரை மூறி வச்சுருங்க வியூவர்ஸ் இந்த மாதிரி மூறி வச்சுக்கோங்க வெயிட் போட வேணாம் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் மூடிக்கோங்க நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இங்கே கிண்ணி வெட்டுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க லாக் பண்ண வேணாம் இந்த அளவுக்கு தண்ணியை சுந்தினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சொன்னாங்க ப்ரெட் பீஸஸை உள்ளே போட்டுருங்க அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடுங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மூணு விசில் போடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசில் வேணுமோ வச்சுக்கோங்க அவ்வளோதான் மூணு விசில் வந்து முடிஞ்சிச்சு நாங்கள் ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கு அவ்வளோதான் வியூவர்ஸ் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வியூவர்ஸ் நீங்கள் வந்து பிளேட்டில் மாற்றிடுங்க அவ்வளோதான் நீ ஈஸி மெத்தட்
சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான் வியூவர்ஸ், வெரி வெரி சிம்பிள் டிஷ் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அப்போ நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இது எக் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அடுத்த வீடியோ நான் போடுவேன் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீட்டில் மறக்காமல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.